ஹலோ கிளாஸ் 11, வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நாங்கள் விக்கி. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐசோமரிசமோட அடுத்த லெக்சர். இன்றைக்கி ஒரு புது டாபிக், டி அண்ட் எல் கன்ஃபிகரேஷன். சரியா, இது என்னென்னு பார்ப்போம் டீட்டெயிலாக. அண்ட் டைம் வேஸ்ட் பண்ண வேணால் லெக்சர் டக்குன்னு ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான், மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த டாபிக் முடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். டி அண்ட் எல் கன்ஃபிகரேஷன், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டி அண்ட் எல் பார்த்துருப்பீங்க, டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவோ அப்படின்ட்டு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, கரெக்டாக. அது ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் எல், இது வந்து கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் எல். சரியா, இந்த கேபிட்டல் டி கேபிட்டலுக்கு எந்த ஒரு ஃபுல் ஃபார்ம் எதுவுமே கிடையாது. இது என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா, இந்த கன்ஃபிகரேஷன் ஜென்ரலாக வந்து ரெண்டு கம்பவுண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்டா. கன்ஃபிகரேஷன் ஜென்ரலாக ரெண்டு கம்பவுண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட். உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த டி அண்ட் எல் கன்ஃபிகரேஷன் யூஸ் ஆகும். சரி, இது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கார்போஹைட்ரேட்ஸ்னால் யார், நம்ம CHO1 CH2 வச்சிருக்க குரூப்பை கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அமினோ ஆசிட் அப்படின்னு யார் சொன்னால், அதில் வந்து COH குரூப்பும் NH2 குரூப்பும் இருக்கும், அவங்கள அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ரைட். ஸோ இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? ஒரு யூஸ் வென் த கம்பவுண்ட்ஸ் ஆர் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். அதாவது இந்த ரெண்டு கம்பவுண்டு, உங்களுக்கு ஒரு ரெண்டு கம்பவுண்ட் கொடுத்துருவாங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம், கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம் இல்லை அமினோ ஆசிடாக இருக்கலாம். சரியா, அவங்க ரெண்டு பேரும் மிரர் இமேஜாக இருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் டி அண்ட் எல் கன்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ண முடியும். சரியா, டியா இல்லை எல்லா அப்படின்ட்டு, ஒன்று டியாக இருந்துச்சா ஆப்வியஸாக, இன்னொன்று வந்து எல்லாக இருக்கும். அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ இது எப்படி பண்ணுறது? சி, ஃபஸ்ட் என்ன பண்ண, செக் த லாஸ்ட் கைரல் கார்பன் இன் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா டேஷ் வெட்ஸ் ஃபார்முலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் எடுத்திங்கன்னா, லாஸ்ட் கைரல் கார்பன், ஸோ கைரல் கார்பன் நம்பரிங் பண்ணணும். சரி, நார்மல் ஐயூபேக் நோமன்க்ளச்சர் படி கார்பன்ஸை நம்பர் பண்ணிகிட்டே வரணும். அதில் லாஸ்ட் கைரல் கார்பன் எதுவோ அந்த கைரல் கார்பனை பிடிச்சிக்கணும். ஓகே, இஃப் OHS present on the right side of, then it is D. இப்போ ஒரு கைரல் கார்பன் எடுக்கிறீங்க, லாஸ்ட் கைரல் கார்பன் இதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்பனுக்கு லெஃப்டில் ஓவச்சிருக்கா ரைட்டில் ஓவச்சிருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இஃப் OHS present in the right side, அதை என்ன சொல்லணும், நம்ம டீன்னு சொல்லுவோம். இல்லை OH வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு, அதை வந்து எல்னு சொல்லணும். சரியா, ரொம்ப சிம்பிள்டா, அவ்வளோதான். எல்ஸ் ஹெச், இது ஹெச் கிடையாது, இது எல் வரும். சரியா, கரெக்ஷன் அதை மாற்றிக்கோங்க, அது எல்னு வரும். சரியா, இது வந்து எப்போ கார்போஹைட்ரேட்டுக்கு, கார்போஹைட்ரேட்டில் பார்த்தோம்னா ஓச்சு ரைட்டில் இருந்துச்சுனாக்கா டி, லெஃப்ட்டில் இருந்துச்சுன்னா எல். சரியா, அமினோ ஆசிட் எடுத்திங்கன்னா NH3 கம்பேர் பண்ணும். NH3 வந்து லெஃப்ட்டில் இருந்துச்சுனாக்கா, அமினோ ஆசிட் எடுத்தோம்னா NH2 வந்து லெஃப்ட்டில் இருந்துச்சுனாக்கா எல்னு சொல்லணும், ரைட்டில் இருந்துச்சுன்னா டி, அவ்வளோதான்டா. ரொம்ப சிம்பிள்டா. திருப்பி ஒரு வாட்டி நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லட்டுமா, என்ன பண்ணணுன்னாக்கா டி அண்ட் எல் கன்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணுன்னாக்கா, லாஸ்ட் கைரல் கார்பன் பிடிச்சிக்கணும். ஓகே, அது ஒருவேளை கார்போஹைட்ரேட்டாக இருந்துச்சுனாக்கா லாஸ்ட் கைரல் கார்பனுக்கு லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ ஓவச்சிருக்கும். லெஃப்டில் ஓவச்சிருந்துச்சுன்னா எல், ரைட்டில் ஓவச்சிருந்துச்சுன்னா டி. இது வந்து யாருக்கு, கார்போஹைட்ரேட்டுக்கு. இது அமினோ ஆசிட் இருந்துச்சுனாக்கா லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ NH2 இருக்கும். NH2 லெஃப்ட்டில் இருந்துச்சுனாக்கா எல், ரைட்டில் இருந்துச்சுனாக்கா என்ன சொல்லணும், நம்ம டீன்னு சொல்லணும். சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாகவும் இதை முடிச்சிட முடியாது. சரியா, சிம்பிளாக லெஃப்ட் ரைட்டை கண்டுபிடிச்சாலே போதுமானா அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிச்சி டி அண்ட் ஹெச் சொல்லிடலாம். ஆனால் இந்த லெஃப்ட் ரைட் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன நோட் ஒன்று இருக்குது, என்னன்னாக்கா, அது பாருங்கள், இங்கே பாருங்கள். செக் த ஹையஸ்ட் ஆக்சிடைஸ்டு குரூப் வந்து டாப்பில் இருக்கணும். செக் வெதர் த ஹையஸ்ட் ஆக்சிடைஸ்ட் குரூப் இஸ் ப்ரெசன்ட் இன் த டாப். சி, இட் மஸ்ட் பி பிளேஸ்ட் ஆன் த வர்டிக்கல் பொசிஷன், டாப் மோஸ்ட் வர்டிக்கல் பொசிஷன். இப்போ நான் சொல்கிறேன் எதுவுமே அவ்வளோவா புரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எக்ஸாம்பிள்ஸாக பார்க்குறப்ப சூப்பராக புரிஞ்சிடும். சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஆக்சிடைஸ்டு குரூப் யார் யாருன்னு கேட்டால், ஜென்ரலாக மூணு தான் இருக்குது. COOH இருக்கலாம், இல்லை CHO இருக்கலாம், CH2OH இருக்கலாம். ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா COOH. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் COOHஓ இருக்குது, CH2OHஓ இருக்குது. ஸோ யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், மேலே யார் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா COOH தான் மேலே இருக்கணும். இதோ இந்த ப்ரையாரிட்டி ஆர்டரில் யார் ரெண்டு கம்பவுண்ட் இருந்தாலும் சரி, ப்ரையாரிட்டி ஆர்டர் படி அவங்க மேலே இருக்கணும். அப்படி மேலே இல்லைனாக்கா நீங்கள் மேலே வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும், நான் நேற்று சொன்ன மாதிரி ரெண்டு வாட்டி ஷிஃப்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக மேலே வர வச்சிடலாம். சரியா, நான் நேற்று சொல்லி கொடுத்தல அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி டபுள் ஷிஃப்டிங் மெத்தட் இல்லை டபுள் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக மேலே கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எல்லாமே நீட்டாக புரிஞ்சிடும்டா. சி, இதான் வந்து நம்மளோட கார்போஹைட்ரேட். இதுக்கெல்லாம் நீங்கள் கிளாஸ் 12th போகிறப்ப பயோ மாலிகுல்ஸாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நேம் இருக்குது. சரி, அந்த நேம்ல நீங்கள் படிப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு இந்த நேம்லாம் இப்போ படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த கம்பவுண்ட் மட்டும் பாருங்கள், இது ஒரு கைரல் கார்பனா? டெஃபினட்டாக இது ஒரு கைரல் கார்பன். ஓகே, இது ஒரு கைரல் கார்பன். நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன், இது டியா இல்லை எல்லான்னு கேட்குறேன், கேபிட்டல் டியா இல்லை கேபிட்டல் எல்லான்னு கேட்குறேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா, சி, என்ன பண்ணணும், கைரல் கார்பன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கரெக்டாக. இந்த கைரல் கார்பனுக்கு லெஃப்ட் ரைட்டில் பார்க்கணும், லெஃப்ட்டில் எங்கே OH எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது கார்போஹைட்ரேட்டில், ஸோ OH வந்து எங்கே இருக்குது, ரைட்டில் இருக்குது, ரைட்டில் இருந்தாக்கா டி. ஆனால் இது நீங்கள் கண்ணை மூடிட்டு இப்படி சொல்லிடக்கூடாது. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் சொன்னாலே இந்த நோட்டுன்னு பார்த்தோம்னா அது என்னதுனாக்கா, இங்கே பாருங்கள்,
இந்த வர்டிக்கல் போர்ஷனில் சிஹெச்ஓ இங்கே இருக்குது, சிஹெச்ஓ இருக்குது. ப்ரையாரிட்டி படி யார் அதிகமான குரூப்பு ஆக்சிடைஸ் ஆகும், சிஹெச்ஓ தான் நம்ம ப்ரையாரிட்டி படி அதிகம். ஸோ அது மேலே இருக்கணும். அது மேலே இருந்து ஓச் ரைட்டில் இருந்துச்சுனாக்கா அப்போ நீங்கள் டி டைரெக்டாக சொல்லிடலாம், அவ்வளோதான் சிம்பிள். ஒரு வேலை அது மேலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதை மேலே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓச் லெஃப்ட்டாக ரைட்டானு பார்த்து டிஆ எல்லாம் சொல்லணும். சிம்பிள், முடிஞ்சிடும், அவ்வளோதான்டா. ஒரு கொஷின் பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள், சியர் இந்த கொஷின் பாருங்கள். ஸோ இப்போ இது பார்த்தோன்னே தெரியுது, இது கைரல் கார்பன் இங்கே இருக்குது, ஓகே, ஓஹெச் இங்கே இருக்குது, ஹெச் இருக்குது, சிஹெச் டூ ஓஹெச் இங்கே இருக்குது, சிஹெச்ஓ இருக்குது. நான் கொஷின் உங்களுக்கு என்னென்னாக்கா டிஆ இல்லை எல்லான்னு கேட்குறேன். என்ன பண்ணணும், நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடா, பார்த்தோன்னே ஓஹெச் லெஃப்ட்டில் இருக்கா, லெஃப்ட்டில் இருந்துச்சுனாக்கா எல்லுன்னு வந்துடும், எல்லுன்னு போட்டுருவாங்க, தப்பு. பட் அவங்க என்ன செக் பண்ணல, மேலே இது கம்பேர் பண்ணணும், சிஹெச் டூ ஓஹெச் மேலே இருக்குது, சிஹெச்ஓ கீழே இருக்குது, இவங்க ரெண்டு பேரில் யார் அதிகமாக ஆக்சிடைஸ் ஆவாங்க, சிஹெச்ஓ தான் ப்ரையாரிட்டி ஆர்டர் எழுதி போட்டிருக்கேன், கரெக்டாக. அப்போ சிஹெச்ஓ வந்து மேலே இருக்க பொசிஷனுக்கு வரணும்டா, ஓகே, சிஹெச்ஓ மேலே இருக்க பொசிஷனுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், பேசிக்கலாம், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், இதை தூக்கிட்டு இங்கே போட்டுருங்க, இதை தூக்கிட்டு இங்கே போட்டுருங்க. ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்களா, இன்னொரு எக்ஸ்சேஞ்சு ஹெச் இங்கே போட்டுருங்க, ஓஹெச் இங்கே போட்டுருங்க. ஸோ ஃபைனலாக உங்கள் கம்பவுண்ட் வந்து எப்படி ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும். பார்த்திங்களா, சிஹெச்ஓ மேலே வந்துச்சு, சிஹெச் டூ. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, இது மேலே இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ ஓஹெச் பார்த்தோம்னா ரைட்டில் வந்துடுச்சு, ஸோ இது வந்து டி, சிம்பிள்டா, அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் புரியாதனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கஷ்டமாயிடும். எவ்வளோ ஈஸி பாருங்கள், இது சின்ன ஒரு விஷயம் தான், அது நோட்டுன் போட்டு நீட்டாக எழுதி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே மறக்காது உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் பெரிய கொஸ்டின் பார்க்குறீங்களா, இது பாருங்கள், இதுக்கு பேர் தான் குளுக்கோஸ். ஸோ இதுக்கு பாருங்கள், டிஆர்ஆர்எல் எப்படி சொல்லுவீங்க, அந்த நான் தியரியில் எழுதி போட்டால் லாஸ்ட் கைரல் கார்பன், அது உங்களுக்கு இங்கே தான் புரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு ஒரு கைரல் கார்பன், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கைரல் கார்பன்ஸ் இருக்குது, இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன், ஆக்சுவலாக இதுவும் ஒரு கைரல் கார்பன் தான், இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன், இது 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 எல்லாமே கைரல் கார்பன் தான், கரெக்டாக. ஸோ லாஸ்ட் கைரல் கார்பன் நம்பரிங் பண்ணணும்டா, நம்பரிங் வந்து எங்கேருந்து பண்ணுவீங்க, இங்கேருந்து பண்ணணுமா இல்லை எங்கேருந்து பண்ணுவான், பேசிக் நோமன் கிளச்சர் தான், ஐஏபேக் நோமன் கிளச்சர் படி இதுக்கு தான் நம்பரிங், இதுக்கு தான் ப்ரையாரிட்டி. டெலி மார்க்கெட்டிங் நம்மளே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃப்ளைட் மோட். ஓகே சூப்பர், ஸ்டார்ட் பண்ணுவோமா, எடி பண்ணலாம். ஸோ நம்பரிங் இங்கே தான் பண்ணுவோம், ஆப்வியஸாக ஐ பேக் நம்பர் கிளச்சா எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்பரிங்லாம் ஈஸி தான், 1, 2, 3, 4, 5 இந்த கார்பன் நம்ம நேம் நம்பர் பண்ணுவேன், நம்ம கைரல் கார்பன் தான் தேவைப்பட்டுச்சு, இதுதான் நம்ம லாஸ்ட் கைரல் கார்பன். நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் கைரல் கார்பனை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சாச்சு, ஓகே, லாஸ்ட் கைரல் கார்பன் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும், நீங்கள் மேலே பாருங்கள், ஆக்சிடைசிங் குரூப் என்ன, சிஹெச்ஓ, கீழே வந்து சிஹெச் டூ ஓஹெச், பர்ஃபெக்டாக இருக்குது, ப்ரையாரிட்டி இருக்க குரூப் மேலே இருக்குது, இது கீழே இருக்குது, கைரல் கார்பன் இங்கே இருக்குது, ஓஹெச் லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா, ரைட் ரைட்டில் இருந்தால் என்ன சொல்லணும், டீன்னு சொல்லணும், முடிஞ்சு. இதுதான் டி குளுக்கோஸ், குளுக்கோன் டீன் படிச்சிருப்பீங்களா, அது இதுதான், இந்த குளுக்கோஸ் தான் நீங்கள் ஆக்சுவலாக குளுக்கோன் டி, டீன்றது வந்து இது இந்த இந்த இதுவை காமிக்கிறது தான் டீன்னு சொல்லுவோம். ஈஸிடா, அவ்வளோதான், முடிஞ்சு. லாஸ்ட் கைரல் கார்பன் செக் பண்ணியாச்சு, ப்ரையாரிட்டி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஓஹெச் லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா பார்த்து ரைட்டில் இருக்குன்னா டி, சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று எழுதிக்கோங்க, டி அண்ட் எல் சிஸ்டம் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் சிமெட்ரிக்கல் மாலிகுல். ஒருவேளை உங்கள் மாலிகுல் சிமெட்ரிக்கலாக இருக்குது, இல்லை நீங்கள் இன்னொரு விதமாக இதை சொல்லலாம், மீசோ கம்பவுண்ட் சொல்லி கொடுத்தால மீசோ கம்பவுண்ட்ஸ்க்கு இந்த டி அண்ட் எல் கன்ஃபிகரேஷன் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ஒரு மீசோ கம்பவுண்ட், கரெக்டாக சிமெட்ரிக்காக இருக்குது, பாருங்கள் இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி, இங்கே பாருங்கள் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இப்படி இருக்குது, கரெக்டாக. ஸோ இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கனால இங்கே வந்து என்ன ஆகுது, நமக்கு டி அண்ட் எல் கன்ஃபிகரேஷன் ஒர்க் ஆகாது. ஓகே சூப்பரா, இப்போ நம்ம ஹைட்ரோ கார்பனுக்கு டிஎன்எல் படிச்சிட்டோமா, அடுத்து அமினோ ஆசிட் பார்ப்போம். அமினோ ஆசிட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒருவேளை வந்து நீட் அண்ட் ஜேஇ, இப்போ ஆப்வியஸாக 2022 ஜேஇ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கல, ஒன்றும் பிரச்சனை, ஏன்னா ஒன்று 2 மந்த்ஸ் இருக்குது ஜேஇ நீட்டுக்கு. ஸோ இல்லை நான் 2023 சூப்பராக படிக்க போகிறேன், இப்போ நான் கிளாஸ் 11th இருக்கேன், இல்லை கிளாஸ் 12th இருக்கேன், இல்லை ஆல்ரெடி ட்ராப் ஆகிட்டேன், உங்கள் எல்லாருக்குமே இந்த பேட்ச் வந்து சூட்டபிளாக இருக்கும், சரியா. 2023 நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுத்துக்குமே இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை பயாலஜி மட்டும் இருக்காது, மற்றபடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். நான் தான் 3 சப்ஜெக்ட்டுமே எடுத்திருப்பேன் உங்களுக்கு, ப்ளஸ் இல்லை வந்து என்னென்னலாம் இருக்கும்னாக்கா நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், கிளாஸ் 12th வீடியோ லெக்சர்ஸ் டீப்பாக இருக்கும், அதான் யூடியூப்பில் ஃப்ரீயாக வேலையை கொடுத்து வச்சிருக்கீங்க. நான் இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எடுத்திருப்பேன் நீட் அண்ட் ஜேஇ லெவலுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து, மேபி அந்த லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, கண்டிப்பாக ஸ்கூல் லெவலுக்கு இது ஓகே தான், பட் காம்படேட்டிவ் லெவலுக்கு உங்களுக்கு யூடியூப் பத்தவே பத்தாது இல்லை. ஸோ அதனால் ஃப்ரெஷ் வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், போர்ட் லெக்சர்ஸாக இருக்கும், எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இருக்காது,
70% போர்ஷன் வந்து உங்களுக்கு போர்டு லெக்சர்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்டாக என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் போர்ஷன்ஸாக படிப்பீங்க, ப்ளஸ் நிறைய நியூமெரிக்கல்ஸ் நான் கிளாஸை சால்வ் பண்ணியிருப்பேன். யூடியூப் வீடியோஸை வந்து கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸாக கம்மியாக சால்வ் பண்ணியிருப்பேன் டைம் இஷ்யூனால். பட் உங்களுக்கு அங்கே வந்து நிறைய நியூமெரிக்கல்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்ப்பீங்க என் கையாலேயே, சரியா? அது போக நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட்டும் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராக்டிஸ் செட் போட்டிங்கனாக்கா ஒரு 3000+ கொஷின் ப்ராக்டிஸ் செட்டில் மட்டுமே இருக்கும். இதில் ஒரு 1000+ கொஷின் இல்லை ஒரு 3000 கொஷின், அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு 1000 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் 5000 கொஷின்ஸ் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இந்த ஃபுல் பேட்சில். அது போக என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், கிளாஸ் செவன்த்தோட ரிவிஷன் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கிடச்சிரும். ஓகே, என்ன அட்வான்டேஜ்னா இது எல்லாம் மொத்தமாக உங்களுக்கு ஒரே டைமில் கிடச்சிரும். ஸோ நீங்கள் என்னோட லெக்சர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இல்லை, காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கிடச்சிரும். ஸோ உங்களோட ஸ்பீடுக்கு நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் நினச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு டைம் டேபிள் போட்டு படிக்கலாம், இல்லை 6 மாதத்துலேயும் முடிக்கலாம், இல்லை 2 மாதத்துலேயும் முடிக்கலாம், ஸ்கூல் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பேட்சை யூஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த பேட்ச் ஒரு வேலை உங்களுக்கு வாங்குறதுக்கு இஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கான்செப்ட் கேப்சன் மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இதில் நீங்கள் ஸ்டோர் செக்ஷனில் போனீங்கன்னா வாங்க முடியும், ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் ஒரு வேலை இஎம்ஐ ஆப்ஷன் உங்ககிட்ட கிரெடிட் டெபிட் கார்டு எது இருந்தாலும் ஓகே, நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், சரியா? அது போக உங்களுக்கு எல்லா ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நான் யூடியூப்பில் போட்டிருக்க லெக்சர்ஸு பேட்சை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு வேலை என்னோடய யூடியூப் வீடியோஸ் தான் இருக்குல்ல, அதுக்கு நோட்ஸ் தான் உங்களுக்கு வேணும், ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் வேணும், இல்லை நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணால் இங்கே சாட்டிங் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த சாட்டிங் ஆப்ஷன் வச்சு நீங்கள் இந்த இதில் பண்ணலாம், சரியா? மற்றபடி தர்பா 2.0 பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா யூடியூப் வீடியோ இருக்குது, நான் லிங்க்கில் வந்து அதோட வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், சரியா? அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அமினோ ஆசிட் பார்ப்போம், அமினோ ஆசிட் எப்படி வந்து நம்ம நேம் பண்ணுறது, சரியா? ஸோ அமினோ ஆசிட்க்கும் அதே தான், ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். அமினோ ஆசிட்னா பாருங்கள், ஒன்று இந்த இடத்துல NH2 இருக்கும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்று COOH, CH2OH, NH2 அதே நேமிங் தான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்க்கணும், மேலே ப்ரையாரிட்டி குரூப் இருக்கா இருக்குது, அதுக்கப்புறம் OHக்கு பதிலாக NH2 கம்பேர் பண்ணணும். NH2 லெஃப்ட்டில் இருக்குது, லெஃப்ட்டில் இருந்தாக்கா டீன்னு சொல்லணும், சிம்பிள்டாக முடிஞ்சிச்சு. அதே தான், ஜஸ்ட்டு NH2 மட்டும் கம்பேர் பண்ணணும். இப்போ இதுக்கு பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், கீழே CH இருக்குது, மேலே COOH இருக்குது, ப்ரையாரிட்டி வைஸ் இதை மேலே இருக்குது, இது ஆக்சிடைசிங் குரூப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ஆக்சிடைசிங் குரூப், மேலே இருக்குது, பிரச்சனையே இல்லை. NH2 எங்கே இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது, லெஃப்ட்டில் இருந்தால் என்ன சொன்னோம், எல்லு சொன்னோம், முடிஞ்சு. ஐயோ, ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேனா, சரி ஓகேடா, பரவாயில்ல, நீங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு ஆன்சர் எல்லாம் இல்லை ஆறா, சரி எல்லாம் இல்லை டியா, நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், டியும் வரும்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக எது வரும், எல்லு வருமா டி வருமா. ஓகேடா, சூப்பரா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் டி அண்ட் எல் கன்ஃபிகரேஷன் நல்லா புரிஞ்சிருக்கும், சரியா? இப்போ அடுத்து வந்து டேஷ் வெட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி, ரொம்ப ஈஸிடா, இதுவும் ரொம்ப ஈஸி. டிஎல் இன் டேஷ் வெட்ஸ், டேஷ் வெட்ஸ்னால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை நேம் பண்ணுவோம், சரியா? ஒன்று, கேஸ் 1 கார்போஹைட்ரேட்ஸாக இருந்துச்சுனாக்கா ஒன்றும் இல்லைடா. டேஷ் வெஜ்னு உங்களுக்கு RS சொல்லி கொடுத்தல, RS கன்ஃபிகரேஷன் சொல்லி கொடுத்தல, அது மாதிரி தான். இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து RS கன்ஃபிகரேஷன் கண்டுபிடிங்கன்னா ஈஸியாக சொல்லிவிடுவீங்க. எப்படி பண்ணுவீங்க, RS கன்ஃபிகரேஷன் இதுக்கு ஒரு கைரல் கார்பன் இருக்கா, ஆட்டம்ஸ் செக் பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் ஆட்டம் அட்டாமிக் நம்பர் யாருக்கு அதிகம் பார்த்தா ஆக்சிஜனுக்கு, ஃபர்ஸ்ட் ஆட்டம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு 1 கொடுத்துருவீங்க. செகண்ட் ஹையஸ்ட் பார்த்தா இதுக்கு இருக்கும், ஏன்னா டபுள் பாண்டோ இருக்குது, இந்த இடத்துல சிங்கிள் பாண்டோ தான் இருக்குது. இதுக்கு 3rd, லாஸ்ட்டாக ஹைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் இருக்குல்லே கம்மி, ஸோ 4. ஸோ ப்ரையாரிட்டி நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1, 2 தான் ஷார்ட்டஸ்ட் பார்த்து அதை பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆனால் என்ன சொன்னேன் நான், எஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன், சரியா? அவ்வளோதாண்டா, RS நேற்று பார்த்து தானே, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது தான். எஸ் வந்துச்சுனாக்கா அது எல்னு அர்த்தம், ஆறு வந்துச்சுனாக்கா அது டின்னு அர்த்தம். இப்போ நமக்கு எஸ்னு வந்திருக்கு, அப்போ டிஆ இல்லை எல்லா எல், சரியா? கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறுனு வந்துச்சுனாக்கா டின்னு சொல்லணும், எஸ்னு வந்துச்சுனாக்கா எல்னு சொல்லணும், சிம்பிள்டா, அவ்வளோதான். அதுவே அமினோ ஆசிட் அப்படின்னாக்கா சி, அமினோ ஆசிட்க்கு 2 கேஸ் இருக்குது. ஒரு வேலை அமினோ ஆசிட்க்கு நல்லா கவனிங்க, 2 கேஸ் இருக்குது. ஒரு வேலை நீங்கள் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களே, செகண்ட் ப்ரையாரிட்டி, அந்த செகண்ட் ப்ரையாரிட்டியில் ஒரு வேலை COOH வந்துடுச்சுன்னா, நீங்கள் ப்ரையாரிட்டி அட்டாமிக் நம்பர் படி நீங்கள் ப்ரையாரிட்டி செட் பண்ணுவீங்கடா, அதில் ஒரு வேலை COOHக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி வந்துச்சுனாக்கா அப்போ R வந்து D காமிக்கும், S வந்து L காமிக்கும். நார்மலாக நீங்கள் RS கன்ஃபிகரேஷன் படி ஆராக இல்லை எஸ்ஸாக கண்டுபிடிப்பீங்க. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு RS கன்ஃபிகரேஷன் படி என்னென்னு கேட்டாங்கன்னா எஸ்ன்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? பட் இந்த இடத்துல செகண்ட் பொசிஷனில் COOH கொடுத்துருக்கீங்க, செகண்ட் ப்ரையாரிட்டி அட்டாமிக் நம்பர் வைஸ் செக் பண்ணிவிட்டு COOH கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக? ஸோ அப்போ COOH செகண்ட் பொசிஷனில் கொடுத்துருந்தனால R வந்து என்ன டிபிக் பண்ணோம், டின்னு சொல்லும், எஸ் வந்து எல் சொல்லும். ஸோ இங்கே எஸ் வந்திருக்கு, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், எல் கன்ஃபிகரேஷன் வரும். ஓகே, இதுவே COOH வந்து 3rd ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க, இஃப் COOH இஸ் ஆன் த 3rd ப்ரையாரிட்டி, அப்போ R வந்து நீங்கள் எல்னு சொல்லணும், எஸ் வந்து டின்னு சொல்லணும், அவ்வளோதான்டா, ரொம்ப சிம்பிள் கன்ஃபிகரேஷன், அவ்வளோதான், முடிஞ்சு. நீ டாப்பிக்கே அவ்வளோதான், சிம்பிளஸ்ட் டாபிக் எதுன்னு கேட்டால் இதான் சொல்லுவேன். ஓகே, கிளியராக புரிஞ்சாடா, எல்லாமே புரிஞ்சிருக்கும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய பார்ப்போம், சரியா? ஸோ இன்றைக்கி இது போதும், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே, குட் பை.